ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஏசாயா புஸ்தகத்திலிருந்து தேவன் மனித வாழ்க்கையில் எப்படியெல்லாம் உதவி செய்கிறார், த டைம்ஸ் ஆஃப் நீட். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. மாறி வரும் ஒரு உலகம், மாறி வரும் மனிதன், மாறி வரும் சூழ்நிலைகள். காலங்கள் மாறினாலும் மனிதர்கள் மாறினாலும் தேவன் மாறுவதே இல்லை. இந்த உலகமே மாறி வரும் உலகம். நேற்று அன்பாய் பேசின கணவர் இன்றைக்கு எரிந்து விழுகிறார். நேற்று அன்பாய் பேசின மனைவி இன்றைக்கு புயலாக இருக்கிறார்கள். இது பல குடும்பங்களிலே உண்மை, எல்லா குடும்பங்களிலும் இல்லை, சில குடும்பங்களிலே. எந்த காலங்கள் மாறினாலும், புயலடித்தாலும், அலைமோதினாலும், எவர் எதிராய் எனக்கு எழும்பினாலும், இவர் என்னோடு கூட இருக்கிறவர், என்னை நடத்துகிறவர், என்னை போஷிக்கிறவர், என்னை விசாரிக்கிறவர். இந்த நாளிலே ஏசாயன் புஸ்தகத்திலிருந்து தேவன் ஒவ்வொரு காலங்களிலும் எப்படியெல்லாம் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறார், ஹவு காட் லீட்ஸ், ஹவு காட் ஹெல்ப்ஸ் இன் த டைம்ஸ் ஆஃப் நீடு. இன்றைக்கு தேவைகள் ஆயிரம், என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவைகள் ஆயிரம் தேவைகள், ஒவ்வொரு காலத்தில் ஒரு தேவைகள், வாலிபத்தில் ஒரு தேவை, முதுமையில் ஒரு தேவை, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு தேவைகள் இருக்கிறது. ஆனால் தேவை நிறைந்த உலகத்தில் வாழ்கிற உங்களுக்கு எனக்கும் தேவனே தேவை. அவர் மட்டும் என் தேவையாக இருப்பாரானால் என் வாழ்வின் எந்த நிலையிலும் என்னை அவர் பாதுகாக்க வல்லவர். எந்த எல்லைக்கும் போய் என்னை பாதுகாப்பார். சோர்ந்து போக வேண்டாம். நாளில் ஒரு ஏழு குறிப்புகளை எங்களோட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். திரையிலும் கூட பாருங்கள். நம்பர் ஒன், வென் ஐ ஆம் டயர்ட். வாழ்க்கை எல்லாருக்கும் சோர்வுகள் உண்டு. சோர்ந்து போகாத மனிதர்களே இல்லை. மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருந்தாலும் சோர்வுகள் உண்டு. எலியா சோர்ந்து போய் சூரச்சலின் கீழ் படுத்து கொண்டார். மோசேயை சோர்ந்து போனார். சோர்ந்து போகாத நீ நினைக்கலாம், மிகப்பெரிய பிரபலங்கள் எல்லாருக்கும் சோர்வு உண்டு. ஏசாயா புஸ்தகம் 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய ஊழியராக இருந்தாலும் ஊழியத்தில் சோர்வு. நினைக்கலாம் இவங்கெல்லாம் பிரபலங்கள், சுகமளிக்கும் ஊழியத்தை செய்கிறார்கள், திரளான கூட்டங்கள் வருகிறது, அவருக்கு நிறைய பார்வையாளர்கள். எல்லாருக்குமே சோர்வுகள் உண்டு. இல்லாதையும் பொல்லாதையும் கொடுத்து பேசும்போது த டைம்ஸ் ஆஃப் நீட், சோர்ந்து போகிற நேரங்கள், இந்த சத்துவமற்ற நேரங்கள். இதை கடந்து போன மக்களுக்கு தான் தெரியும், சத்துவமற்ற நேரங்கள், நோ ஸ்ட்ரென்த், பலன் இல்லாத நேரங்கள். இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, இழைப்படைந்த நேரங்கள். இதுதான் வாழ்க்கை. அன்பானவர்களே, வென் யூ ஆர் டயர்டு, ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் இணைக்கூடாது. நாங்கள்லாம் ஜாம்பவான்கள் இல்லை, பாடுள்ள மனிதர்கள். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களிலே தெர் இஸ் எ காட் ஹூ ஹெல்ப்ஸ். படிக்கங்களுங்க, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இழைப்படைந்தவனுக்கு அவர் புத்துணர்ச்சியை கொடுக்கிறார். இழைப்படைந்து நான் சொல்ல வந்த வசனம், வென் வி ஆர் டயர்டு, இழைப்படைந்தவர்களுக்கு 31 அவர் சொல்கிறார்கள், இழைப்படையார்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கவனிக்க வேண்டும், சோர்ந்து போகிறவனுக்கு சோர்ந்து போகார்கள். சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இழைப்படைந்து இடறி விழறவனுக்கு ஓடச் செய்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளையே, ஒருவேளை நீ வாழ்க்கையிலே பலரால் இடறி விழுந்திருக்கலாம். கால் சறுக்கும் போது அவருடைய கிருபை தாங்குகிறது. வசனம் சொல்கிறது, இடறி விழுந்தாலும். எல்லாருக்கும் இடர்கள் வருகிறது பல காரணங்களால். நம்முடைய ஆசை, நம்முடைய அறியாமை, நம்முடைய அவசரம், வி ஸ்ட்ரகிள், இடறி போகிறோம். இடறி போகாத வாட்கள் யாருமே இல்லை. இத்தனை நேரங்களில் யாரும் விதிவிலக்கு அல்ல. அது தேவன் சொல்கிறார், இடறினாலும் ஐ ஆம் த ஒன் ஹூ ஹெல்ப் யூ. நான் படிக்கிற கேளுங்க, பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணி உன்னை ஓடச் செய்து, உன்னை பறக்கச் செய்து,
எழும்புவார்கள் சோர்ந்து போகார்கள். அப்படியானால் இந்த எல்லா செயல்பாட்டுக்கு பின்னாக தேவன் இருக்கிறார். எழும்புவார்கள், எழும்பச் செய்கிறவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளை, இந்த செய்தியினுடைய தலைப்பு த டைம்ஸ் ஆஃப் நீட், தேவையின் நேரங்கள். சிலருக்கு பணத்தேவை, சிலருக்கு நிம்மதி தேவை, சிலருக்கு பணக்குறைவு, சிலருக்கு மனசே குறைவு. யோசித்து பாருங்கள், இந்த நாளிலே ஆண்டு சொல்கிற வார்த்தை, சிலவருக்கு இந்த வருமானத்தினால் வருமான சோதனை, பணத்துக்கு மேலே சிலருக்கு வருமானமே இல்லை, அது வேறு சோதனை. எவ்ரி மேன் ஹாஸ் எ நீட். தேவன் சொல்கிறார், வென் யூ ஆர் டயர்ட் ஐ வில் ஹெல்ப் யூ. இரண்டாவது அதே அதிகாரம், வென் யூ ஆர் ஹங்க்ரி, நீ பசியாக இருக்கும்போது. 40:11, மேய்ப்பனை போல தன் மந்தையை மேய்ப்பார். கொஞ்சம் ஆழமாக கேளுங்கள், ஈ வில் ஃபீட் யூ வென் யூ ஆர் ஹங்க்ரி, பசியாக இருக்கும்போது. யோசி பாருங்கள், பசி உலகத்தில் ரொம்ப கூடியது பசி தான். இல்லை, கடந்து போன மக்களுக்கு தான் தெரியும், இந்தியாவில் ஏறக்குறைய 75% மக்கள் ஒருவேளை உணவு இல்லாமல் இருக்கார்னு சொல்லி புள்ளிவரம் சொல்லுகிறது. இலங்கையிலே, ஆப்பிரிக்க நாடுகளிலே, ஆனால் தேவன் சொல்கிறார், ஐ வில் ஃபீட் யூ அந்த டைம்ஸ் ஆஃப் ஹங்க்ரி, பசி நேரங்களிலே உன்னை மேய்ப்பார். அது மட்டுமல்ல, சுமப்பார், உன்னை நடத்துவார். சொல்லுங்க, ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்தினாலே சேர்த்து தமது மடிகளை சுமந்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார். எத்தனை நல்ல ஆண்டவர். இனவர் ஆஷ், நீங்கள் நானும் பல நேரங்களில் கடினமாக இருக்கிறோம். எல்லா ஊழியர்கள் கூட கடினமாக இருக்கிறார்கள், கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் ஊழியத்தில். சில நேரங்கள் அது அப்படி வந்துடும். தேவன் சொல்கிறார், மெதுவாய் நடத்துகிற கர்த்தர் தமது வேதம் சொல்கிறது தமது புயத்தினாலே தமது மடியிலே சுமந்து. யோசித்து பாருங்க, அவர் நம்மை சுமப்பது அவருக்கு ஒரு சுகம். இந்த டைம்ஸ் ஆஃப் ஹங்க்ரி, பசி நேரங்களிலே உன்னை மேய்ப்பார், போஷிப்பார், சுமப்பார், மெதுவாய் நடத்துவார். கரவலாடுகள், அதாவது அதனுடைய அர்த்தமே அது பயன்படாதது. யோசித்து பாருங்கள், கரவலாடுகள், இந்த கரவலாடுகளை கூட முதிர்ச்சி இருக்கலாம், தள்ளாத வயசாக இருக்கலாம், பயன்படாத ஒன்றாக இருக்கலாம், பட் ஸ்டில் காட் வில் ஃபீல் யூ. மூன்றாவதாக, டைம்ஸ் ஆஃப் தேர்ஸ்டி, 41:11, அவர் சொல்கிறார், சிறுமையும் எளிமையுமான தண்ணீரை தேடி கிடையாமல் நாவு தாகத்தால் வறண்டும் போது நான் செவி கொடுப்பேன், நான் கைவிடாதிருப்பேன். இத்தனை அருமையான வார்த்தை, செவி கொடுப்பேன், கைவிடாதிருப்பேன். த டைம்ஸ் ஆஃப் தேர்ஸ்டி, தாகத்தால். திரும்ப படிக்கிறேன், என்ன செய்வாராம், ஆறுகளையும் ஊற்றுக்களையும் தண்ணி தடாகங்களையும் நீர்க்கேணிகளை உண்டாக்குவார். 18 ஆறுகளையும் மேடுகளிலே ஊற்றுக்களையும் தண்ணீர் தடாகங்களையும், அதாவது வறண்ட பூமியை நீர்க்கேணிகளமாக்குவார். கிணறுகள் வறண்ட பூமியிலே, வேர் தெர் இஸ் நோ வே யூ வில் மேக் எ வே. இன்னொரு தேர்ஸ்டி, நான் சொல்கிறது ரெண்டுமே ஆவிக்குரிய சரீரத்திற்குரிய பொருளாதாரத்து, வென் தெர் இஸ் ட்ரை, பொருளாதாரம் ரொம்ப ட்ரை, எல்லாமே ட்ரை தான். அது கடந்து போன மக்களும் தெரியும், சிலங்களை இவ்வளோ ஜெபிக்கிறோம், ஊழியர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஒன்றுமே புரியறதில்லை. இவ்வளோ ஜபம், எவ்வளோ வேத வாசிப்பு, எவ்வளோ உபவாசம், பட் ஸ்டில் ட்ரை. பட் ஆண்டவர் சொல்கிறார், நான் சிறுமையும் எளிமையானவர்களுக்கு அது கிடையாமல் தாகத்தால் வரலும் போது நான் செவி கொடுப்பேன், கைவிடாதிருப்பேன், உயர்ந்த மேடுகளிலே ஆறுகளை உண்டாக்குவேன். இந்த டைம்ஸ் ஆஃப் தேர்ஸ்டி, என் அன்பு தேவ பிள்ளையே, வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருக்கிறாயா? 17 தேடியும் கிடையாமல், எவ்வளவோ தேடுதல், ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. பட் காட் சேஸ், உன்னுடைய தேடுதலை நான் பார்க்கிறேன். தேடி
கிடையாமற் போகும்போது வரலும்போது நானே உதவி செய்வேன். அடுத்தபடி அவர் சொல்கிறார் 41:10, வாழ்க்கையின் பயப்படும் நேரங்கள். எல்லாருக்கும் பயம் உண்டு. இந்த கொரோனா காலத்தில் எவ்வளோ பயம், தினந்தோறும் பயம் உங்களுக்கும் இருந்திருக்கும், எனக்கும் இருந்தது. மரணங்கள், அன்று இரவு நான் அந்த நபர் அந்த ஊழியரோடு பேசினேன், இரவு பேசினேன், காலையிலே அந்த புகைப்படத்தை பார்த்தேன் ஃபேஸ்புக்கில், கண்ணீர் அஞ்சலி. யோசித்து பார்த்து அந்த இரவு என்னோட அவர் பேசினார். நல்ல ஊழியர், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய தேவ மனிதர்கள், மிக பிரபலமானவர்கள். இந்த கொரோனா காலத்தில் நான் இந்த ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பக்கத்தில் நான் வசிக்கிறேன். தினந்தோறும் அந்த ஆம்புலன்ஸ் சத்தம் வழிநெடுக அந்த ஸ்டான்லி மருத்துவமனை முழுக்க வெளியே உள்ளே அலரின் சத்தம், பிணக்குவியல் ஆங்காங்கே. யோசித்து பாருங்கள், என்னுடைய உடன் ஊழியர்கள் ஒரு சிலர் மறித்து, இரண்டு ஊழியர் மறித்து போனார்கள். நான் சொல்ல வந்த கருத்து, பயம் எல்லாருக்கும் இருந்தது, திகில் சூழ்ந்து கொண்டது. தேவன் சொல்கிறார் 41:10, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே. இந்த டைம்ஸ் ஆஃப் ஃபியர், வியாதியின் பயம், மரணத்தின் பயம், எதிர்காலத்தின் பயம், என்ன ஆகுமோ. கொரோனா காலத்தில் வேலைவாய்ப்பு இல்லை, வாடகை கட்ட முடியல, தொழில் இல்லை, ஆலயங்கள் இல்லை, உள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா. அநேக தன்னுடைய சைக்கிளை விற்று இபிவில் கட்டியிருக்கிறாங்க, உண்மை. அடுத்தவள் ஆகாரம் இல்லை, ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில் காட் ஹெல்ப்ஸ், 10வது வசனத்தில் சகாயம் பண்ணுவேன். அடுத்து தாங்குவேன், 13வது வசனம் துணை செய்வேன். எத்தனை அருமையான தெய்வம், தாங்குவேன், உனக்கு துணை செய்வேன். ஆமீன் சொல்லுவீங்களா? இந்த டைம்ஸ் ஆஃப் நீட் துணை செய்யும் கர்த்தர். அடுத்தபடி இந்த டைம்ஸ் ஆஃப் ட்ரபிள், டயர்டு வேறு, ட்ரபிள் வேறு, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். டைம்ஸ் ஆஃப் ட்ரபிள் அதை போட்டிருக்குது. உன் இருதயம் மகிழும், உங்கள் இருதயங்கள் மகிழும். யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் ஒன்றுமில்லாமல் செய்வேன். அந்த வசனம் சொல்கிறது, சமாதானத்தை நதியை போலவும் உங்கள் மகிமை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் பாயும்படி செய்வேன். நீங்கள் இடுப்பிலே வை சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். எத்தனை பெரிய வார்த்தை வாழ்க்கையின் பிரச்சனைகளில், இந்த டைம்ஸ் ஆஃப் ட்ரபிள். 66:7 7வது வசனம் பிரசவ வேதனை, கர்ப்ப வேதனை, வாழ்க்கையின் பாடுகள், வாழ்க்கையின் போராட்டங்கள். ஆனால் தேவன் சொல்கிறார் 10வது வசனத்தில், உன்னை சந்தோஷப்படுத்துவேன், உன்னை மகிழ செய்வேன். 10வது வசனம். 11வது வசனம், உன்னை மனமகிழ்ச்சி ஆக்குவேன். 12வது வசனம், முழங்காலில் வைத்து உங்களை தாளாட்டுவேன். 13வது வசனம், நீங்கள் தேற்றப்படுவீர்கள். வென் த டைம்ஸ் ஆஃப் ட்ரபிள். அடுத்த குறிப்பு, த டைம்ஸ் ஆஃப் டெம்டேஷன், சோதனையின் நாள். 59:19 சத்துரு வெள்ளம் போல வரும்போது நான் அவன் உருவமாய் கொடியேற்றுவேன். இந்த டைம்ஸ் ஆஃப் டெம்டேஷன், சோதனை நாட்களில் வெள்ளம் போல என்ன, ஒரு சேனை எப்பக்கமும். வேதம் சொல்கிறது வெள்ளம் போல சத்துரு வரும்போது, வென் யூ ஆர் டெம்ப்டட் பை ஆல் பீப்புள், உள்ளான தாக்குதல், வெளியான தாக்குதல், காணப்படுகிற தாக்குதல், காணக்கூடாத தாக்குதல், வென் யூ ஆர் டெம்ப்டட், சோதனையின் மத்தியிலே குடியேற்றும் தேவன் அவர். வென் யூ ஆர் டெம்ப்டட், அவர் சொல்கிறார் நான் குடியேற்றுவேன். அது மட்டுமல்ல, அதில் ஒரு வார்த்தை போடுது, அவனுக்கு விரோதமாய் ஆவியானவர். யுத்தங்களையே பார்த்து பழக்கப்பட்டவருக்கு உங்கள் யுத்தம் ஒன்றும் இல்லை, குடியேற்றும் தேவன். 54:17, வாழ்க்கையிலே யுத்தங்களை சந்திக்கும் போது, எல்லாம் தெரிந்த வசனம் ஏசாயா 54:17, வென் தெர் இஸ் எ ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் யூ, உனக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வாய்த்தா உருவாக்கப்பட்டாலும் வாய்க்காதே போகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே,
வாழ்க்கையில் எத்தனை பாடுகள் வந்தாலும் தேவன் சொல்கிறார், எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது என் சுதந்திரம், என்னால் உண்டான நீதி. வெனிவார் வென் ஃபைட்டிங், தேவையில்லாமல் யுத்தங்கள் இருக்குதா அன்னைக்கு, நீ குற்றப்படுத்து வாய்க்காதே போகும், நீ குற்றப்படுத்துவாய், என்னால் உண்டான நீதி, என் நீதியை நிலைநாட்டுவேன். வென் ஆர் ஃபைட் வென் தர் இஸ் எ ஃபைட்டிங். கடைசியாக எந்த நிலையில் இருந்தாலும், வாட் எவர் ஸ்டேட் யூ ஆர், 49 சங்கி அதிகாரம் 16 வசனம், உன்னை எப்போதும் என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். 49:17 எப்போதும், நீங்கள் பல பல படிச்சிருக்கலாம், எப்போதும் வாட் எவர் ஸ்டேட் யூ ஆர், இந்த நிலையில் இருந்தால், வாட் எவர் கண்டிஷன் யூ ஆர், வாட் எவர் சர்க்கம்ஸ்டான்சஸ் யூ ஆர், என் கண்கள் உன்னையே பார்த்து கொண்டிருக்கு எப்போதும் என் உள்ளங்கையில். தட் மீன்ஸ் வாட் எவர் ஸ்டேட் யூ ஆர், வாட் எவர் கண்டிஷன் யூ ஆர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாளிலே த டைம்ஸ் ஆஃப் நீட், தேவையின் நேரங்கள், அழுகையின் நேரங்கள், பசியின் நேரங்கள், எதிர்ப்பின் நேரங்கள், ஏளனங்களின் நேரங்கள், இருளின் நேரங்கள், பிரயாசத்தின் நேரங்கள், இஸ் யுவர் ஹெல்பர். திரும்ப சொல்கிறேன், வென் யூ ஆர் டயர்ட், வென் யூ ஹங்க்ரி, வென் யூ தேர்ஸ்டி, பசியாக இருக்கும்போது, நீ பயப்படும்போது, நீ பாடுபடும்போது, நீ சோதிக்கப்படும்போது, உனக்கு விதமாக ஆயிரங்கள் எழும்பும் போதும், இந்த நிலையில் இருந்தாலும், எப்போதும் வாட் எவர் ஸ்டேட் யூ ஆர், வாட் எவர் கண்டிஷன் யூ ஆர், உதவி செய்யும் கர்த்தர். எனவே சோர்ந்து போக வேண்டாம், மேய்க்கிறவர் யூ வில் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ், உன்னை மேய்ப்பார். தேவைகள் தான் மேய்ப்பார், தாகம் தான் இருட்டுகளை உண்டு பண்ணுவார், எதிர்ப்புகள் யுத்தம் செய்வார். அவர்களுடைய தேவனை உறுதியாய் பற்றிக்கொள்ளுவோம். ஜபிப். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, த டைம்ஸ் ஆஃப் நீட், எத்தனையோ தேவைகள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்கும், பசி, தாகம், எதிர்ப்பு, ஏளனங்கள், சோர்வு, இழைப்பு, பயம், எல்லாவற்றும் விடலையாக்கி அவரவருக்கேற்றபடியாய் நீ தேவைகளை சந்தித்து பசி உள்ளவனை திருப்தியாக்கி எதிர்க்கள் மத்தியிலே பந்திய ஆயத்தம் பண்ணி சோர்ந்துபவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துரு வரும்போது கொடியேற்றி ஆதரவற்ற மக்களுக்கு ஆதரவாயிருந்து தேற்றப்படாதவர்களை தேற்று அன்று தேர்தலாளர்களுக்கு தேற்றி இழைப்படைந்தவனை எழுப்பி உன்னோட வல்ல நாமத்தை மையப்படுத்தும். என்னை கரங்களிலே தாழ்த்துகிறோம், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஊடகத்தில் பார்க்குற தெய்வ பிள்ளைகள், இந்த இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால், தொலைக்காட்சி யூடியூப்பில் கூட சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மொபைல் ஃபோன் எடுத்து இப்பொழுதே ஸ்டீஃபன் தேவகுமார் என்ற அந்த சேனல் பேர் இருக்கும், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உன்னால் புதிய புதிய செய்திகளை கேட்கலாம். நீங்களுக்கு இதை அனுப்புங்க, அவர்களும் இதை கேட்டு ஆஸ்வதிக்கப்படட்டும். நீங்கள் இந்த ஊழியத்தை செய்ய அன்பாக கேட்கிறேன். தேவன் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துங்கள். தேவனாம் மையப்படும். காட் பிளஸ். உயிர் வாழ்கின்றேன், உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாம் உயிர் வாழ்கின்றேன், யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல தேவனே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல தேவனே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்வேன். எல்லாரும் சொல்லுவோமே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே, எஸ் லார்ட், முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன், தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை
செய்ததாலே முடிந்ததென்று நினைத்தான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கலர்ந்ததாலே உணர்ந்து சொல்லுவோமே முடிந்ததென்று நினைத்தான் உயிர் வாழ்கின்றேன். காயப்படுத்தப்பட்ட என்னை காயங்கள் ஆற்றி நல்ல சமாரியனே, காயப்படுத்தப்பட்ட என்னை காயங்கள் ஆற்றி நல்ல சமாரியனே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனால் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனால் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல தெய்வமே, ஒன்றுமில்லாத சொல்லுவோம் உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல தெய்வமே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் கண்டதாலே அப்பனே முடிந்ததென்று நினைத்தான் உயிர் வாழ்கின்றேன். பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிறனும் ஒற்றாதே.
வாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-431-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.